இந்த ராத்திரி வேளையிலே தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 22வது வசனம். அதற்கு ரெகொபோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. தேவன் ஈசாக்கு என்கிற பக்தனுடைய வாழ்க்கையிலே ரெகொபோத்தை காணும்படி அவனுக்கு உதவி செய்தார். இந்த ராத்திரி வேளை இங்கே கூடி வந்திருக்கிற இந்த வார்த்தையை தூரத்திலிருந்து கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தேவன் ஒரு ரெகொபோத்தை இன்று கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. கர்த்தர் சபையை ஆசீர்வதிப்பதும் உயர்த்துவதும் பெருக பண்ணுவதும் நமக்காக. அல்லேலூயா. நமக்காக தேவன் அதை செய்கிறார். ஆகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த சபை எந்த பாதையிலே வளருகிறதோ அதே வழியிலே உங்கள் ஒவ்வொருடைய தனி வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ரெண்டும் ஒன்றுக்கொன்று பிணைப்பட்டதாக இருக்கின்றது. நீங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஜெபிக்கிறதும் ஒத்துழைக்கிறதும் ஒருமனப்பட்டு நிற்கிறதும் ஆண்டவர் வார்த்தையை கேட்டு சாட்சியாய் வாழ்கிறதும் இந்த ஊழியத்துக்கே ஒரு நற்பெயர் தான். அதனால ஊழியத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம் வருகிறது, தேவனுடைய கிரியைகள் நடக்கிறது. இன்னொரு பக்கம் இங்கே உள்ள ஒவ்வொரு காரியங்களும் உங்க வாழ்க்கையில ரிஃப்ளெக்ட் ஆகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு இந்த சபைக்கு ஒரு பெரிய ரெகொபோத் என்று சொன்னால் அது உங்க ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமானது. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருடைய தனி வாழ்விலும் ஆண்டவர் அதே ஒரு ரெகொபோத்தை இன்று உங்களுக்கு நிச்சயம் தருகிறார். விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளவோ. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதிலே மூன்று விஷயங்கள் அந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ரெகொபோத் என்று அவன் பெயரிடும் பொழுது, முதலாவது இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அதான் மெயின் பாயிண்ட். கர்த்தர் இப்பொழுது நமக்கு இடம் உண்டாக்கினார். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஏசேக்கன் சொல்ற இடத்துல அவங்க ரொம்ப கசப்பான அனுபவங்களை சந்தித்தார்கள். அப்பொழுது ஒரு உலக வழியில இறங்கி ஈசாக்கு ஃபைட் பண்ணியிருக்கலாம். அவங்க பிரச்சனை பண்ணும் பொழுது, அதாவது இவன் தோண்டின கிணறை, இவன் வெட்டின துறவை வெட்டு மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்துக்கிட்டு வேலையெல்லாம் செய்து முடிச்ச பிறகு அந்த கேராறு மேய்ப்பர் வந்து இது எங்களுடையதுன்னு வர்றாங்க. என்ன கஷ்டமாக இருக்கும். ஈசாக்கு லேஸ்பட்ட ஆள் கிடையாது. அவங்க வீட்டில் அத்தனை வேலைக்காரங்க உண்டு. அவங்க அப்பா ஆபிரகாம் காலத்திலே அந்த வேலைக்காரங்கெல்லாம் நல்ல ஸ்ட்ராங் பீப்புள். ஒரு முறை பெரிய ராஜாக்களையே எதிர்த்து ஒரு ராத்திரியோட ராத்திரியா அடிச்சு தள்ளி அந்த லோத்துவை எல்லாம் மீட்டுட்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. அவங்களும் அவங்க பிள்ளைகளும் தான் இப்போ இவனுக்கு வேலைக்காரங்க. அடிடான்னு சொன்னா என்ன செய்வானுங்க? அடிப்பானுங்க. கேராரூர் மேய்ப்பர் ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது. ஆனா ஈசாக்கு அந்த வழியை தெரிந்து கொள்ளல. அவர் வந்து இந்த எதிர்த்து நிக்கிற கேராரூர் மேய்ப்பரையும் பார்க்கல, தன்னோடு இருக்கிற பலசாலிகளுடைய பலத்தையும் பார்க்கல, கர்த்தரை பார்த்தார். கர்த்தர் எனக்கு இங்க இடம் உண்டாக்குறீங்களா இல்லையா? அல்லேலூயா. அது ஒரு நல்ல ஆவிக்குரிய கண்ணோட்டம், ஒரு தெய்வீக கண்ணோட்டம். நமக்கு சப்போர்ட் ஆள் இருக்கு. இந்த எதிர்ப்பை சமாளிக்கிறதுக்கு உலக பிரகாரமா வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனா அந்த மனுஷன் அதை ஒன்னும் பார்க்காம கர்த்தரையே பார்க்கிறார். பார்த்துட்டு கர்த்தர் இங்க இடம் உண்டாக்கல, சோ நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். அல்லேலூயா. விட்டு கொடுத்தார். ஏற்கனவே அவங்க அப்பா கிணறு தூர்த்து போட்டிருந்தாங்க. திரும்ப பிரயாசப்பட்டு அதை தூர் எடுத்து தண்ணி கண்ட பிறகு இப்ப திரும்ப வந்து அவங்க ஃபைட் பண்ணாங்க. விட்டு கொடுத்தார். சரி, ஒரு முறை விட்டாச்சு. அடுத்தது வந்து அடுத்த கிணறு தோணினார். அங்கேயும் அதே ப்ராப்ளம். இப்ப யாருக்குனாலும் ஒரு ஸ்பீடு வரதான் செய்யும். என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பழைய கோபத்தையும் சேர்த்து அடிப்பாங்க. இப்போ அதுக்கும் போகல அவரு. இப்பமும் சித்துனா அப்படின்னு அதுக்கு பேர் போட்டுட்டு அப்போ அவர் மைண்ட்ல ஒண்ணுதான் ஓடிக்கிட்டே இருக்குது, கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினாரா இல்லையா? அல்லேலூயா. இப்ப மூன்றாவது இடத்துல சிலர் என்ன செய்வாங்கன்னா, இனி கிணறே வட்டக்கூடாது, என் வாழ்க்கையில முடிஞ்சு போச்சையா, ஒரு இந்த பாடு எனக்கு இனி போதும், இனி கிணறே வேண்டாம், ஏதாவது வாடகை கிணறு கிடைக்குமா பார்ப்போம், ஏதாவது வேற ஏதாவது யோசிப்போம், அப்படிதான் நினைப்பாங்க. ஈசாக்கு அப்படியும் நினைக்கல. அவருக்கு இவ்வளவு தூரம் நஷ்டம் வந்தாலும் அடுத்தும் போய முயற்சியை அவர் எடுக்கிறார். அல்லேலூயா.
andam muyarchi eduthirtha indha vaarthaiyai solraaru ippozhudhu kartar namakku idam undaakinar alleluya enave rakaboth endru perittar adutha vaarthai ange irukkirathu yaarum vaakkuvaadam seiya varavillai matranda kalni chachikku aandavar edarku idam undaakinar sollunga தேசத்தில் நீங்கள் பலுகி பெருகும்படி அல்லேலூயா அல்லேலூயா இந்த மூன்று காரியத்தை சொல்லி நாம ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். கர்த்தர் இடம் உண்டாக்கினார். இன்று உங்கள் வாழ்வே எழுத்தின்படி நமக்கு இந்த பெரிய பூமியில நாமும் ஒரு மனுஷனா குடியிருக்கிறோம், ஒரு குடும்பமா குடியிருக்கிறோம். குடியிருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமா வேண்டாமா? நிச்சயமா வேண்டும். எப்ப பார்த்தாலும் நம்ம வாடகை வீடு மாறி மாறி போகும்போது ரொம்ப கஷ்டம்தான். நாங்களும் சிறு வயதா இருக்கும் பொழுது எங்களுடைய குடும்பம் வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த துன்பங்கள் கொஞ்சம் எனக்கு தெரியும். அதெல்லாம் தூக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு போறது ரொம்ப கஷ்டம், வாடகை வீடுகள். ஆனால் பாருங்கள், இந்த பூமியே நம்முடைய அப்பாவுக்கு சொந்தமான பூமி. அல்லேலூயா. அவர் நினைச்சா உங்களுக்கு ஒரு இடம் தருவது அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. அவருக்கு இது லகுவான காரியம். அல்லேலூயா. ஆனா நீங்கள் பிள்ளைகள் அவிடத்துல கேட்டு என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் அந்த விஷயத்தில் உங்களுக்கு இடம் உண்டாக்குவார். அல்லேலூயா. தாவீது கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து ஆசைப்பட்டார், ஒரு ஆலயத்தை கட்டியே ஆகணும் சொல்லி. ஆனா ஆண்டவர் சொன்னார், எப்பா அந்த பாக்கியத்தை நான் உனக்கு வைக்கல, ஆனா உன் சந்ததிக்கு தான் வச்சிருக்கேன், பட் உனக்கு என்ன செய்யல, வைக்கல, ஆனாலும் நான் உனக்கு வீடு கட்டுவேன். அல்லேலூயா. அந்த வீடு அவனுக்கு குடியிருப்பு வீடு மட்டுமல்ல, அவன் சந்ததியே குறிக்கின்ற வார்த்தை. ஆமென். சந்ததி சந்ததியாய் அவனை சிங்காசனத்திலே உட்காரும்படி செய்தார். சோ ஆண்டவர் அவனுக்கு வீடு கட்டுவேன் அப்படி சொன்னார். அதே மாதிரிதான் நம் கர்த்தருடைய காரியத்துக்காக நாம நிற்கும் பொழுது கர்த்தர் போட்டி போட்டு கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கைகளில் கட்டி எழுப்புகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. எனவே இன்றைக்கு ஒரு வீடு எனக்கு சொந்தமா இல்லையே, அப்படி யாராவது பாரத்தோடு இன்னைக்கு இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு ராத்திரி ஸ்பெஷலா அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன்னா நமக்கான நன்மைகள், நமக்கான நன்மையான ஈவுகள், பூரணமான வரங்கள் பரத்திலே உருவாக்கப்பட்டு ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைத்தனத்திலே கர்த்தர் அநேகருக்காய் அதை உருவாக்கி வைத்திருக்கிறதை இறங்கி வர செய்வாராக. அல்லேலூயா. பாஸ்டர் இந்த காரியத்தை குறித்து சொன்ன, இந்த லேண்ட் விஷயத்தை குறித்து சொன்ன பொழுது இதோட ஸ்டார்டிங், ஒரு பிரதர் வந்தார், இது மாதிரி ஒரு அவங்க விற்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு, நமக்கு வேணுமா எப்படி? இதான் ஒரு சின்ன ஒரு வார்த்தை. அந்த விதை இன்னைக்கு கனிந்து அறுவடை ஆகிவிட்டது. அல்லேலூயா. அதே மாதிரி இன்றைக்கு உங்களுக்கு சிலருக்கு ஆண்டவர் அந்த விதையை போடுகிறார். அல்லேலூயா. சின்ன ஒரு நம்ப முடியாத ஒரு திட்டம் விடக்கூட ஒரு தைரியம் வராத ஒரு நிலையில் தான் சிம்பிள் ஸ்டார்ட் ஆக இருக்கும். ஆனா அது கர்த்தர் ஸ்டார்ட் பண்றதுனால அது சந்தோஷமான ஒரு முடிவை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு அப்படி கர்த்தர் செய்வார். எலிசாவின் காலத்திலே ரெண்டு ராஜாக்கள் 5 அதிகாரத்தில் முதல் 7 வசனங்களில் நாம பார்க்கிறோம். தீர்க்க தரிசிகளின் புத்திரர்கள் குடியிருக்கிறதுக்கு இடம் இல்லை, நெருக்கமா இருக்கு என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பார்த்து அங்கே போய் நமக்கு வீடுகளை கட்டி குடியிருப்போம் என்று எங்களுக்கு ஆண்டவர் அங்கேயாவது ஒரு இடம் உண்டாக்குவாரா அப்படி அவங்க நினைச்சாங்க. அப்பொழுது அவர்கள் எலிசாவிடத்துல சொன்னாங்க, ஐயா நீங்களும் கட்டாயம் எங்களோடு வரணும். அல்லேலூயா. அவங்க செய்த ஒரு பெரிய நல்ல காரியம். எலிசாவை அவர்களோடு கூட அழைத்து சென்றார்கள். அவரும் போனார். அங்க போய் அந்த காலத்துல மர வீடுகள் அல்லவா, மரங்களை வெட்டி கொண்டு வந்து கட்டுகிற வீடுகள் எல்லாம் கோடரி எடுத்து நல்லா மரம் எல்லாம் வெட்டி அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருவனுடைய கோடரி தப்பி என்ன செஞ்சிருச்சு, தண்ணீருக்குள் விழுந்து விட்டது. இப்ப என்னாச்சு, எங்களுக்கு குடியிருக்க ஆண்டவர் வீடை கட்டுகிறார், எங்களுக்கு இடம் உண்டாக்குறார், ஆனா இப்ப இடம் உண்டாக்குற முக்கியமான கருவி இப்ப என்ன ஆகி போச்சு, மிஸ் ஆகி போச்சே. ஆனால் அங்கே நல்ல வேளை அவங்க எலிசாவை கூட்டிட்டு போயிருந்தாங்க. எலிசாவிடத்தில் வந்து அவர்கள் முறையிட்ட பொழுது அவன் ஒரு மர கிளையை வெட்டி உள்ள போட்டு அந்த கோடரியை மிதக்க பண்ணி திரும்ப எடுத்து கையில் கொடுத்தார்.
அல்லேலூயா. அழகாய் அவளுக்கு ஆண்டவர் இடம் உண்டாக்கினார், வீடுகளை கட்டி சந்தோஷமாய் குடியிருந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையிலும் உங்களுக்கு குடியிருப்புகளை கர்த்தர் தரும் பொழுது நீங்கள் எலிசாவை முக்கியப்படுத்த மறந்து விடாதருங்கள். அல்லேலூயா. ஏன்னா நீங்க நிறைய பேரோட டிஸ்கஸ் பண்றீங்க, முக்கியமாக உங்க ஊழியக்காரங்கள்ட்ட அதை சொல்லி நீங்க ஜபம் பண்ணி அந்த காரியங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டும். அல்லேலூயா. பழைய காலத்துல கொஞ்சம் முன்னாடி எல்லாம் ஒரு வீடு கட்டணும்னு சொன்னாலே முதல்ல ஆசாரியார் யாரை பார்க்கலாம், ஆசாரியார் யாரை பார்க்கலாம் அப்படிதான் பார்ப்பார்கள். என்ன பார்த்தா ஆசாரியாருடைய மர வேலை தான் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அது மட்டுமல்ல, அவருக்கு வேற சில வேலைகள் உண்டு. அவருக்கு ஸ்தானம் பார்க்கறது, இந்த சில வாஸ்து பார்க்கறது, இப்படி நிறைய விஷயத்துல அவர் எக்ஸ்பர்ட்டா இருப்பார். அதனால என்ன செய்வார்கள், அவரை கூப்பிட்டு முக்கியப்படுத்தி விடுவார்கள். ஆனால் தேவ பிள்ளைகள் அப்படி அல்ல. தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஆலோசனை வரணும், தேவனிடத்திலிருந்து காரியங்கள் வரணும். அதனால இந்த உலக பிரகாரமான மந்திரவாதிகளையோ அல்லது இந்த மாதிரி செய்யக்கூடிய ஆட்களையோ நீங்க தேடி போகக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு அபிஷேகத்து தேவன் தந்திருக்கிற ஊழியக்காரர்களை நாடி செல்ல வேண்டும். அல்லேலூயா. ஊழியக்காரங்கிட்ட போய் முதல்ல உங்க ஆலோசனையை சொல்லுங்க. சொல்லி அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அவர்களுடைய ஈடுபாடு அதுல இருக்கும் பொழுது, எலிசா போய் மரத்தை வெட்டல, எலிசா போய் வீட்டை கட்டல, அவர் அங்க இருந்தார். அல்லேலூயா. அதுதான் வேணும். அப்ப நாங்க ஃபேமிலியா சேர்ந்து எல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம் அப்படி அல்ல. சில தேவ ஆலோசனைகள் அங்கே தேவைப்படுகிறது. அப்ப இவைகள் ஆலோசனைகளும் அந்த ஜபங்களும் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், எல்லாம் அழகா கைகூடி வந்த பொழுது முக்கியமான கருவி தொலைந்து போனது. அப்பமும் ஆண்டவர் கைவிடல. இன்னைக்கு சிலர் அப்படித்தான், தொடங்கினோம் பாதியில் நிற்கிறது. அவ்வளவு தூரம் வந்த அந்த திட்டம் திடீரென்று முடக்கப்பட்டு விட்டது. கொரோனாவினால இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையினுடைய அந்த திட்டங்களும் தீர்மானங்களும் உடைக்கப்பட்டதும் சிதைக்கப்பட்டதும் அது திசை திருப்பப்பட்டதுமாய் கிடக்கிறது. ஒவ்வொருவர் அத்தனை வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். சாப்ட்வேர்ல எனக்கு வேலை கிடைச்சது, இவ்வளவு சம்பளம் எனக்கு கேரண்டி, மந்த்லி சேலரி, அதை பேஸ் பண்ணி வீட்டுக்கு லோன் போட்டார்கள், பைக்குக்கு அல்லது காருக்கு லோன் போட்டார்கள், எத்தனையோ லோன் எல்லாம் எடுத்து திடீர்னு வேலையில சம்பளம் குறைப்பு. நேர பாதியா குறைச்சது உண்டு, முக்கால கட் முக்கால்வாசியை கட் பண்ணது உண்டு, வேலையிலிருந்து திடீரென்று பிரித்து விடப்பட்டது உண்டு. வெளிநாட்டில இருந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி 500,000 என்று அப்படியே மக்களை இனி போங்க அவங்க ஊருக்குன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. என்ன செய்வார்கள் அவர்கள், ரொம்ப சங்கடம். அவர் பெரிய கம்பெனியில வேலை பார்த்தவர், அழுது கொண்டே ஃபோன் பண்றார், ஐயா ஜோமன்னுங்க இப்படி சொல்லிட்டாங்க திடீர்னு. நான் மேனேஜர் லெவல்ல இருந்தவன், எனக்கு எத்தனையோ காரியங்கள் கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறது. அப்போ எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன பிரதர், வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறீங்க, பெட்டி கடை வச்சாது பிழைக்கலாம் பாஸ்டர், அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை. பெரிய மேனேஜர் லெவல்ல அங்க இருக்கிறார் வெளிநாட்டுல, பெட்டி கடை வச்சாது பிழைக்கலாம். தைரியப்படுத்தி இல்லையா அப்படிலாம் ஆண்டவர் கைவிட மாட்டார். அப்புறம் வந்தார், வந்த ஸ்பீட்ல இன்னொரு வேலை கிடைச்சி திரும்ப அங்க போயிட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி எத்தனை பேருடைய கொடரிகள் இன்னைக்கு தண்ணிக்குள்ள கிடக்கிறது, ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் நாம் விசுவாசிக்கிற தெய்வான், நாம் ஆராதிக்கிற தெய்வான் அந்த கோடரிகளை மிதக்க பண்ண வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு யார் பாதியிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், முக்கியமானது தவறிவிட்டது, நான் நினைச்ச அந்த பிளான் மிஸ் ஆகிவிட்டது, இப்படி எனக்கு வாக்குத்தத்தம் தந்தாங்களே அவங்க இப்ப முடியாது சொல்லிட்டாங்க, எத்தனையோ விஷயத்திலே அப்படியே முறிந்து கிடக்கிறது, வேதனையோடு இருக்கிறீர்கள், கடன் பாரம் பெருகி கொண்டிருக்கிறது, தலை காட்ட முடியல. ஆனா அன்பானவர்களே, யாருக்கு என்ன நடந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அந்த எரேமியா 17 பாத்தீங்களா, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி, தப்பாமல் வருத்தமின்றி கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவனுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். மழை தாழ்ச்சி, அதாவது இன்றைக்கு பொருளாதாரமே அவுட் ஆஃப் சீசன், மழையே இல்லாத காலம், இன்றைக்கு தொழில் செய்ய முடியாத காலம்,
நாட்டின் ஒவ்வொரு சட்டங்களும் தொழில் செய்கிறவர்களுக்கு பேரிடியாய் இறங்கி கொண்டே இருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய திட்டங்கள் பயமா இருக்கிறது. என்ன நடக்கும் தெரியல. எல்லா ஃபீல்டுலையும் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீல்டுலையும் இப்படிதான் இருக்கிறது. ஆனா நீங்க பயப்படக்கூடாது. நீங்கள் இந்த வேளையில் தான் உங்கள் விசுவாசத்தை செயல்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன விசுவாசம்? மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் கனி கொடுக்கிற விருட்சம் மரத்தை போல் இருப்பீர்கள். அல்லேலூயா. எல்லா மரமும் கனி கொடுக்க முடியாது, ஆனா இந்த மரம் கனி கொடுக்கும். ஆமென். உங்களுக்குள்ள அந்த ஒரு நல்ல ஒரு தைரியம், யாருக்கு ஐயோ எல்லாருக்கும் அப்படி ஆயிடுச்சு, ஓகே, பட் நான் எல்லாரும் போல இல்லை, நான் கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. எனக்கு வாக்குத்தத்தம் இருக்குது, எனக்கு ஆவியானவர் இருக்கிறார், என்னோட இயேசு இருக்கிறார், வசனம் இருக்கு. என்ன எனக்கா ஜெபிக்க ஒரு ஃபெலோஷிப் இருக்கு. எவ்வளவு பாக்கியம் நமக்கு இருக்கிறது. கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. கனி கொடுப்பாய்னு மட்டும் சொல்லல, தப்பாமல் கனி கொடுப்பாய். அல்லேலூயா. தப்பாமல் கனி கொடுப்பாய், அதுவும் வருத்தம் இன்றி. ஒவ்வொரு வார்த்தைகளும் எவ்வளவு ஆழமானது, அவ்வளவு ஸ்ட்ராங். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ வருத்தம் இல்லாம தப்பாம அந்த மலைத்தாட்சியான வருஷத்துல நீ என்ன பண்ணுவாய்? கனி கொடுப்பாய். அல்லேலூயா. அதுதான் கோடரியை மிதக்க பண்ணுகிற கர்த்தருடைய அற்புதங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இதை விசுவாசித்தால் நீங்க தைரியமா ஜெபம் பண்ணுங்க. சும்மா அழுது அழுது ஜெபம் பண்ணாதீங்க, தைரியமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வசனம் எனக்கு சொந்தம், என் கோடரி இன்றைக்கு மிதக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதே மாதிரி லோத்துன்னு ஒருத்தன் இருந்தான், அவனுக்கும் இப்படி தான், இடம் போதல்ல நெருக்காகி போச்சு. அப்போ அவனுக்கும் இடம் உண்டாகணும். எப்பதான் ஆபிரகாம் வாயத்திறப்பாருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். அவர் சொன்னா, தம்பி என்ன செய்யறது, நம்ம ஆடு மாடெல்லாம் பெருகிடுச்சே, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா குடியிருக்க முடியாதே, அப்போ நீ உனக்கு இஷ்டமான ஒரு இடத்த பார்த்து இது பண்றியா? கேட்ட உடனே அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான் போல. உடனே கண்களை ஏறெடுத்து பார்த்து செழிப்பான இடமாக சோதோம் குமராவை எடுத்துக்கொண்டு போய்விட்டான். பார்த்தீங்களா, அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை வருந்தி அழைத்து கொண்டு போனாங்க. இவன் அப்ரஹாம் பின்னால்தான் வந்தவன், அப்ரஹாம்கிட்டந்தான் எல்லாமே படித்தவன், அப்ரஹாமு கூட ஆசீர்வாதம் தான் இவனுக்கு கிடைச்சது. இப்போ ஐயா நான் எங்க போகணும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமா, இல்ல நீங்க ஒன்னு காட்டி தர்றீங்களா? அந்த ஆலோசனை இல்ல, அந்த நடத்தி வந்தவரை கனம் பண்ற அனுபவம் இல்ல, அந்த அவரை ஈடுபடுத்துற அனுபவம் இல்ல, எப்படா நமக்கு வழி கிடைக்கும், ஒன்னு போயிடலாம். அப்படி போனான். கடைசியில் அவனுடைய நிலைமை உங்களுக்கே தெரியும் இல்லையா. சோதோங்குமரம் மேல ஆண்டவர் அக்னியை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார், அக்னியும் கந்தகமும் இருக்கு. இவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தவன் கொஞ்சம் கூட பார்த்திருக்க கூடாதா? என்ன இவன் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சது? பயங்கர செழிப்பு. ஏதேனும் தெரிஞ்சுதான், எகிப்தும் தெரிஞ்சுதான், டூ இன் ஒன்னா தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. இப்ப பாக்குறான் அந்த ஏதேனை பற்றி எங்க ஆபிரகாம் சொல்லி தந்திருக்காரு, பழைய ஆதாம் கதை அது மாதிரி இருக்கே. சோதோம் இந்த எகிப்துல ஆபிரகாம் கூட ஒரு டூர் போயிட்டு வந்தார் லோத்து, அப்ப தெரியும் எகிப்துடைய செழிப்பு எப்படின்னு. இது ரெண்டையும் வச்சு இதுதான் கிடைச்சதான்னு சொல்லி அவன் போனான். கொஞ்சம் கூட ஒரு தலைகளை உயர்த்தி நோக்க மறந்து விட்டான். ஆவிக்குரிய பார்வை இல்லாம போச்சு, தெய்வீக பார்வை இல்லாம போச்சு. இவன் இங்க இருக்கிற செழிப்பை பார்த்தா அது மேல இருந்த அழிவை அவன் பார்க்கல. கடைசியில எல்லாத்தையும் ஒரு நாள் விட்டுட்டு ஓடுடா ஓட்டோன்னு நினைச்ச வேண்டியதாயிடுச்சு, ஓட வேண்டியதாயிடுச்சு. இதெல்லாம் ஏன் வருகிறது? ஒரு தேவ பிள்ளையோடு பிரயாணம் செய்தவன், என்ன அழகாம் வாழ்க்கை வந்துச்சு, ஆனா திடீர்னு பாருங்க, அவன் தேவ மனிதனை கனம் பண்ண தவறிட்டான், ஒரு ஆலோசனை தேவ ஆலோசனை கேட்க தவறிட்டான். தன்னிஷ்டம் தன்னிஷ்டம், உலக ஆசை, பொருள் ஆசை, பண ஆசை, சொத்து ஆசை, பதவி ஆசை, ஆசைகளுடைய முடிவு விபரீதம் தான். ஆமென். ஆகவே நாம் இன்றைக்கு கர்த்தரை நோக்கி பார்க்கவும், கர்த்தருடைய அந்த அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர்களுடைய உதவிகள், ஜபங்கள், ஆலோசனைகள், இவைகளை கனப்படுத்தவும், கர்த்தர் வைத்த வழியில போகணும் என்கிற அந்த ஒரு ஒரு அர்ப்பணிப்பும் நமக்கு தேவை. அல்லேலூயா. இவ்வளவு வந்துருச்சுன்னா உங்களுக்கு இன்னைக்கு ரெக்க போத்து தான். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சொந்த இஷ்டம் வேண்டாம். ஏதாவது ஒண்ணு பார்த்து வச்சுக்கிட்டு, ஏதாவது ஒண்ணு நினைச்சு வச்சுட்டு, இதுதான் இதுதான் ஒரேடியா பிடிக்காதீங்க. ஏன்னா நம்முடைய கத்தர்கிட்ட ஒரு காரியம் உண்டு, சொல்லி பார்ப்பார், அவர் கொண்டு போன்னு விட்டுருவார். அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படித்தான், எங்களுக்கு இறைச்சி வேணும், எங்களுக்கு
இறைச்சி வேணும், ஒரே அழுக கூப்பாடு. எதுக்கு இறைச்சி? ஒரே அழுக. ஆண்டவருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. உனக்கு அதானே வேணும், போ கொஞ்ச நாள் வச்சு சாப்பிடுன்னு அப்படியே காடைகளை கொண்டு என்ன பண்ணிட்டாரு, பாளையத்தில் கொடுத்துட்டார். எல்லாம் டயரியா, அடி கொள்ளை நோய். கடைசியில் இங்க போது ஜீவன் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் ஜீவன் போயிட்டு இருக்கு. என்ன சங்கடம்? பைபிள் சொல்லுது, அவர்கள் விரும்பினதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்மாக்களிலோ இழைப்பை வரப்பண்ணினார். அதனால நம்ம வந்து சொந்த இஷ்டத்திற்காக போராடவே கூடாது. எந்த ஒரு காரியத்துக்கும் முதலாவது தேவனை தேட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வீடு கட்டும் திட்டமா, இடம் வாங்கும் திட்டமா, அல்லது ஒரு கல்யாணம் பண்ணுகின்றவங்க திட்டமா, உங்க பிள்ளை கல்யாணம் பார்க்கிற ஒரு திட்டமா, அல்லது ஒரு புதிய வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்யும் திட்டமா, பிள்ளைக்கு அட்மிஷனுக்கான காரியங்களா, எதுவா இருந்தாலும் நமக்கு ஆயிரம் ஆசைகள் இருக்கிறது, இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அதையே பிடிச்சுக்கிட்டு நிக்க கூடாது. இதை வச்சு முதல்ல ஆண்டவர் பாதத்துல ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் திட்டம் வச்சிருக்கேன், இதெல்லாம் நினைக்கிறேன், இப்படியெல்லாம் ஆசைப்படுறேன், நல்லா சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. ஆனா உங்க திட்டம் என்னப்பா, உங்க ஆசை என்ன ஆண்டவரே, எனக்கு நீங்க என்ன வச்சிருக்கீங்க ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு என்ன வச்சிருக்கீங்க ஆண்டவரே. இந்த லைன் நம்ம எடுக்கணும். நிறைய பேர் அதை செய்கிறது இல்லை, அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. கர்த்தருக்கு காத்திருப்பதில்லை, கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்று அறிய வேண்டுமே என்ற சிந்தை கூட இல்லை, எல்லாம் திட்டம் பண்ணி வச்சுட்டு. பாஸ்டர், ஆகஸ்ட் 16ஆம் தேதி இப்போ இதெல்லாம் ரெடி, நீங்க வந்து ஜெபம் பண்ணிடணும். 9 மணிக்கு வர முடியுமா? எத்தனை மணிக்குனாலும் வரலாம், ஜெபம் பண்ணலாம், அது எங்களுடைய வேலை. ஆனா நீங்க உங்க வேலையை கரெக்டா செஞ்சீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க சைடை நீங்க கரெக்டா பண்ணணும். முதல்ல ஆத்திரப்படாதிருங்கள், எல்லாம் கர்த்தர் அழக செய்வார். அல்லேலூயா. சிலருக்கு என்னன்னா, இவங்க விரும்பினாலும் இவங்களுக்கு ஆட்கள் விடமாட்டார்கள். ரிலேட்டிவ்ஸ் உடைய பிரஷர், சொந்த பந்தங்கள், ஒரு இடம் கிடைச்சதுன்னா அவ்வளவுதான், அவங்க ஆலோசனை கொண்டு உங்க மேல திணிக்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்கள சண்டை போட்டு விரட்டுங்கன்னு நான் சொல்லல, கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லா ஆலோசனையும் கேட்டுக்கிடுங்க, ஆனா கர்த்தர் பாதத்துல வைங்க. அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்துல வச்சு அவர் ஒரு நடத்துதல் கொடுத்துட்டாருன்னா அப்புறம் எத்தனை பிரச்சனை வந்தாலும் பயப்படக்கூடாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. அல்லேலூயா. நிச்சயமாய் தேவ சித்தத்தின்படி போகும் பொழுது பிசாசானவன் அவருடைய முழு படைகளை கொண்டு வந்து எதிர்க்கத்தான் செய்வான். தேவ சித்தத்துல போகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் எதிர்ப்புண்டு, போராட்டம் உண்டு, பல பிரச்சனை உண்டு. ஆனால் அத்தனை யுத்தங்களுக்கும் பரிபூர்ண ஜெயம் உண்டு. அல்லேலூயா. அவர்கள் உன்னோடு போராடுவார்கள், ஆனால் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா. யுத்தம் நடக்கும், ஆனா யுத்தத்தினுடைய ரிசல்ட் இப்பமே ஆண்டவர் டிக்ளேர் பண்ணியாச்சு, உனக்கு தான் ஜெயம். அல்லேலூயா. இதுதான் தேவ சித்தத்தின் வழியில் போகிற அந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளுடைய விஷயம். அதனால நாம இப்ப பிசாசு எவ்வளவு எடுத்தாலும் பயப்பட வேண்டியது இல்லை, மனுஷன் எதிர்த்தா பயப்பட வேண்டியது இல்லை. கர்த்தரே எதிர்த்துட்டாருன்னா, கர்த்தரே குறுக்கால வந்து நிக்கிறாருன்னா, வேற என்ன மார்க்கம் இருக்கு? அதுதான் வந்துடக்கூடாது நமக்கு. அதுக்குதான் நான் சொல்றது, முதல்ல அவர்கிட்ட வந்துடணும், அவரிடத்திலே அந்த பொறுமை நமக்கு வேணும். அந்த பொறுமை ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபம் பண்ணி ஒரு பிரசங்கத்தில் திடீர்னு அதுக்கு ஒரு பதிலை கொடுப்பார், ஒரு சொப்பனத்தில் கொடுப்பார், ஒரு தரிசனத்தில் கொடுப்பார், ஒரு தேவ வெளிப்பாடாக நமது சிந்தனையிலேயே கொடுத்துருவார் சில வேளை. அல்லேலூயா. நீங்க பைபிள் வாசித்துட்டு இருக்கும்போது வழக்கமா வாசித்த பகுதியா இருந்தாலும் அன்னைக்கு அந்த வார்த்தையிலிருந்தே என்ன செஞ்சிருவாரு, கொடுத்துருவாரு. அது கொடுத்ததை பிடித்து கொள்ளுங்கள், பிறகு விட்டுறவே கூடாது, தைரியமா அதை பிடிச்சிட்டு முன்ன போகணும். அல்லேலூயா. சோ இதை செய்யுங்கள். இந்த உபவாச ஜெப நாட்கள் உங்களுக்கு முடியும் பொழுது நீங்க நல்ல ஒரு புதிய ஆரம்பங்கள் கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிறதை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லா கேளுங்க, இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்யணும்ப்பா, அதை வெளில என் மனசுல இருக்கிறத சொல்லணும், எல்லாம் ஒழிக்காம மறைக்காம ஓபன் பண்ணி சொல்லிட்டு உங்க சித்தம் என்ன சொல்லுங்க, சொல்லுங்க, நிச்சயம் சொல்லுவார். அல்லேலூயா. ஒரு சிலருக்கு மட்டும் என்னமோ சொல்லவே மாட்டேங்கார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா என்ன செய்வார்னா, உன்னை கரம் பிடித்து நடத்தி விடுவார். அல்லேலூயா. வேற என்ன வேணும் நமக்கு, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னா சில சமயம் சொல்லுவாரு, சொல்லாம இருந்தாருன்னா இன்னும் ஒரு பெரிய கேரண்டி, அவரே கைப்பிடிச்சு நடத்திடுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
கண்டிப்பாக கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். ஆகவே தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இடம் உண்டாக்குகிற கர்த்தர் அவர். ரெகபோத் என்றால் இடம் உண்டாக்குவது. அநேகருடைய வாழ்விலே இடம் உண்டாகும். ஹல்லேலூயா. உங்களுக்கு எழுத்தின்படி குடியிருப்பின் வீடு மட்டுமல்ல, அநேக இடம் நமக்கு இடம் வேணும். சில இடத்துல பாருங்க, ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறோம், வி ஆர் நாட் ஏபிள் டு மூவ் ஃபார்வர்ட். இடம் இல்லை, அந்த காரியத்தை முன்னெடுத்து செல்ல முடியல, அங்கு தடைபட்டு நிற்கிறோம். கர்த்தர் உனக்கு இடம் உண்டாக்குவார். அல்லேலூயா. எத்தனையோ காரியம், ஒரு சொந்த குடும்பத்திற்குள்ள சில காரியங்களை பேசி செயல்படுத்த முடியல. சிலர் அப்படியே கஷ்டப்படுகிறார்கள், உள்ளமெல்லாம் வேதனையா இருக்கு. சொந்த மனைவி பேச முடியல, இதை சொன்னா அவ படப்பட படப்படா பேசுவா. நீங்க சொல்ல வேண்டியதுதான பிரதர், உங்க ஒய்ஃப்ட நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா உட்கார்ந்து சொல்ல வேண்டிய. ஐயோ பாஸ்டர், அவளை பற்றி உங்களுக்கு தெரியாது. அப்போ அவருக்கு மனைவிட்ட ஒரு காரியத்தை பேச இடம் உண்டாக வேண்டியது அவசியமா இருக்கு. இது சிரிக்கிறதுக்கு இல்லை, சிலருக்கு சீரியஸ் ப்ராப்ளம், உண்மைதான். சில சிஸ்டர்ஸும் அப்படித்தான். என்ன செய்யறது, பேச விடுறது இல்லை, பேசுறத புரிஞ்சுக்கிறது இல்லை, விடுபட்டு 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 விடுபடிக்கிறது, ஒரு காரியத்தை செய்ய முடியல. இதே மேட்ரு அங்கேயும் இருக்கும், சில அந்த சைடும் எங்கேயும் இருக்கு. சிலது பிள்ளைகளுக்கு, ஐயோ வாலிய பிள்ளைகள் என்ன சொல்லு தெரியலையே, என்னன்னு எனக்கே கண்டுபிடிக்க தெரியலையே. ஏன்னா அவங்களுடைய போக்கு வித்தியாசமா இருக்கு. இன்னைக்கு நமக்கு தெரியல, இந்த ஜெனரேஷன் அப்படி போகுது. எல்லாரும் சொல்றாங்க, அது பிள்ளைங்க கொரோனாவுக்கு பிறகு கம்ப்ளீட்டா மாறிட்டா. உண்மை, நிறைய சுபாவங்கள் மாறிட்டு, வீட்டுக்குள்ள அடைபட்டு கிடந்ததுனால் சுபாவங்கள் சிலது நல்லதா இருக்கு, நிறைய கெட்டதா இருக்கு. இன்னும் பயங்கர பயங்கரமான காரியங்கள்லாம் பேசப்படுகிறது. செய்ய முடியலையே, சொல்ல முடியலையே, என்ன செய்ய. அதுவும் பாருங்க, அப்பா அம்மா இருக்குதான், பையன்மார்கிட்ட பேசுறதுக்கு வராது. நிறைய அப்பா அம்மாருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. பையன்மார்ட்ட அவன் அம்மா வழிதான் பேசுவான், அவரும் மனைவி வழிதான் பேசுவார். அவருக்கு இடம் உண்டாகணும். அல்லேலூயா. இதெல்லாம் உண்மையான மேட்டர். நான் சொல்லும்போது நீங்க என்ன 99% சிரிச்சாலும், அந்த 1% அவருக்கு ஆகா, அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு இடம் உண்டாக்குவார், நிச்சயம் உங்களுக்கு உண்டாக்குவார். ஹல்லேலூயா. அது எந்த உறவுக்குள்ளும் இருக்கலாம், உறவுக்குள் இருக்கலாம், வேலை அலுவலகத்தில் இருக்கலாம். மேனேஜர் போஸ்ட் தான், கீழே உள்ள ஆளை நடத்த முடியலையே, அவங்க ஒரு யூனியனா நிக்கிறார், இவர் என்ன பண்ணுவார், அவருக்கு ஒரு இடம் உண்டாகணும். ஹல்லேலூயா. இப்படி நிறைய காரியத்துல இடம் உண்டாக வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதுக்குத்தான் ஆண்டவர் இந்த ரக்கபோத்தை பைபிள்ல எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்குவார். இரண்டாவது நான் சொன்னேன், வாக்குவாதங்கள் வந்து கொண்டிருந்தன, இப்பொழுது வாக்குவாதம் இல்லை. அவன் ஏசேக்கு சித்தனான்னு பெயர் போட்ட பொழுது ஒன்றுக்கு சண்டை என்று அர்த்தம், ஒன்றுக்கு வாக்குவாதம் என்று அர்த்தம். அப்போ என் வாழ்க்கையில நன்மையை பெற்றுக்கொள்ள போகும்போது சண்டைகள், அங்கே வாக்குவாதங்கள், எனக்குள்ளதை அவங்க பிடுங்கிட்டு போறாங்க, என்னை அனுபவிக்க விடுகிறது இல்லை. இப்படி அநேக வாக்குவாதங்கள், பரியாசங்கள், சிலருக்கு சிலருக்கு மிரட்டல்கள், இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள், புயல் காற்று போல வீசி கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. ஒரு போன் கால் வருகிறது, அது அவ்வளவு பிரச்சனையை உண்டாக்குறது. வாழ்க்கையில ஒரு லெட்டர் வருது, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருகிறது, கலக்கு கலக்குன்னு குடும்பத்தையே அது கலக்கி கொண்டு இருக்கிறது. அவ்வளவு பயங்கரமாக சில குடும்பங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வாக்குவாதங்கள் எல்லாம் ரெக்கபோத்திலே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் இடம் உண்டாக்கும் போது இது எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் முடிவு கட்டுவார். அல்லேலூயா. எப்தா என்ற ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் நல்ல பரக்கிரமசாலி, நல்ல மனுஷன், நல்ல தேவ பக்தி உள்ளவன். ஆனா அவனுக்கு பிரச்சனை என்னன்னா, அவங்க அப்பா இல்லீகலா கல்யாணம் பண்ணின அந்த இதுல பிறந்தவன் இவன் எப்தா. அப்போ அது பரஸ்திரியின் மகன். அப்போ மற்றவங்க எல்லாம் அந்த லீகல் ஒய்ஃபுடைய பிள்ளைகள். அந்த கீழையாத்தின் குடிகள் இவனை பரியாசம் பண்ணி, எதுக்கு பரியாசம், எதுக்கு இவ்வளவு பிரச்சனை என்று கேட்டால், அவனுடைய பிறப்பு. அவன் என்ன செய்வான், ஒருவேளை அவங்க அப்பா தப்பு பண்ணாரு, அம்மா தப்பண்ணாக, இப்ப பிள்ளைய போட்டு இந்த மாதிரி பண்றான். கடைசியில் அவனுக்கு ஒரு கட்டத்தில் வீட்டில் குடியிருக்கவே முடியாம இவங்களை விட்டு தூரமான இடத்துக்கு போய்விட்டான். எத்தனை நிந்தை, எத்தனை அவமானம். இன்னைக்கு சிலருக்கு அப்படி இருக்கிறது, பிறப்பை வச்சு, ஜாதியை வச்சு. இந்த ஜாதி பிரச்சனை இந்த தேசம் ஜெயித்து ஜெயித்து வந்தது. இப்ப பழையபடி பிடிச்சு தள்ளிடுவார்கள் போல எல்லா குழிகளுக்குள். சங்கடமா இருக்கிறது.
எத்தனையோ பேர் பல காரணங்களால பணக்காரர்கள் ஏழைகளை கஷ்டப்படுத்துகிறார்கள். அதிகார வர்க்கம் உழைக்கும் வர்க்கத்தை கஷ்டப்படுத்துகிறது. எல்லாவித அடிமைத்தனங்கள், போராட்டங்கள், இவைகளெல்லாம் மறுபடி பயங்கரமாய் தலை தூக்கி வருகிறது. யார் என்ன பிரச்சனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தெரியல. ஆண்கள் ஆதிக்கம் உள்ள உலகத்திலே பெண்கள் பணி செய்யாமல் இருக்க முடியல, அப்படி ஒரு காலம் ஆகிவிட்டது. பப்ளிக் பிளேஸ்ல போகாம இருக்க முடியல. அப்ப அங்க அனுபவிக்கக்கூடிய பல நிந்தைகள், அவமானங்கள், பலவிதமான நெருக்கங்கள், இப்படிப்பட்ட கஷ்டங்களினாலே அநேகருக்கு வாழ்வே கசந்து போயிருக்கிறது. எதுக்கு வாழ வேண்டும் என்று சிலர் நினைக்கிறீர்கள். தற்கொலை பார்த்தீங்களா, ஜோமன்றீங்களா? அதுக்காக டெய்லி 2 கேஸ் 3 கேஸ் தற்கொலை ரெகுலர் செய்தி. அப்படின்னா அர்த்தம் என்ன? ஒரு பொல்லாத கொலைகார ஆவி இந்த தமிழ்நாட்டை உலுக்கி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள், அதற்காக நாம் ஜெபித்தாகணும். ஒரு பக்கம் தற்கொலை செய்தி, அதே பேஜில் கொலை நடந்த செய்தி, விபத்து, மூணும் இல்லாத நியூஸ் பேப்பரை கிடை. அப்போ நாம் எவ்வளவு அதுக்காக பொறுப்பாக நம்ம ஜெபிக்கணும். பொல்லாத கொலைகார ஆவி சுற்றி திரிகிறது, விபத்துகள் பயங்கரமாக நடக்குது, கொலைகள் நடக்கிறது. பாருங்க, கொலை எதுக்கு நடக்கனே தெரியல, அப்படி நடக்கிறது. கௌரவ கொலை, போட்டி கொலை, அப்புறம் இந்த என்ன பணம் வாங்கி கூலிப்படை கொலை, எத்தனை எத்தனை கொலைகள் நாட்டில் மலிந்து போய் கிடக்கிறது. ஒரு பிள்ளைகிட்ட போறான், நீ எங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்ன்றான். ஏய், இங்கே இதெல்லாம் கிடையாது, நான் அப்படிலாம் விரும்பலை. அடுத்த நாள் ஆசிட்டை தூக்கி ஊற்றி போடுறான் மூஞ்சில. என்ன நடக்கிறது பாருங்கள். இப்படி பயங்கரமான போராட்டங்களும் வாக்குவாதங்கள் நடுவிலே, சண்டைகள் நடுவிலே, ஆபத்துகளின் நடுவிலே இன்றைக்கு நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சின்ன பிள்ளைகளுக்கு வரைக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு உலகம் தேசமாய் நம்முடைய தேசம் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் கிறிஸ்தவனா இஸ்லாமியனா அவனை வெட்டி கொல்லு, பிரச்சனையே இல்லை, அந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது. சில இடங்கள்ல ரொம்ப பயங்கரமா இருக்கிறது. அப்போ இவ்வளவும் நடக்கும் பொழுது நாம கவனிக்கணும், நம்முடைய கர்த்தர் அதிலே கிரிய செய்ய வல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் அல்லாம நல்லாட்சி மலர்ந்தாலும் மக்கள் உள்ளத்தை நல்லாக்க முடியாது. மக்கள் உள்ளத்தை நல்லதா மாற்ற இயேசு ஒருவரால் தான் முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவின் போதனை தான் இந்தியாவுக்கு தேவை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம் சிந்திக்கணும். நாம் அவைகளுக்காக அதிகமாக ஜோமண்ணும் பொழுது அது குறையும், அது மாறும். அல்லேலூயா. சரி, நீங்கள் எந்த விதமான ஒரு போராட்டத்துக்குள் இன்றைக்கு இருக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரக்கபோத்தை வைத்திருக்கிறார். ஆமென். இந்த உபவாச ஜப நாட்களோடு என் போராட்டமும் முடிஞ்சு போகணும். ஆமென். என் நிந்த மாறி போகணும். என்னுடைய வாக்குவாதங்கள் நின்று போகணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருத்தர் வந்து இப்போ நம்ம நாட்டில் ஒரு வித பிரச்சனைகள், வெளிநாட்டில் நிறைய பேர் அனுபவிக்கிற பிரச்சனைகள், ஓரின சேர்க்கையாளர்களுடைய ஆதிக்கம் அதிகாரத்தினால ஏகப்பட்ட பாதிப்பு. சின்ன குழந்தைகளை படிக்க விட முடியல, எல்லாம் கே டீச்சர்ஸ் அப்படி தான் இருக்கிறாங்க. ரொம்ப சங்கடம். அந்த மாதிரி கேட்ட பிறகு எனக்கு ரொம்ப இப்போ தோன்றது என்னன்னா, முதல்ல சபை பாவத்துக்கு எதிராக வல்லமையாக எழும்பணும். அல்லேலூயா. நம்ம இந்தியாவில் உள்ள சபை யாருக்கு விரோதமாக வல்லமையாக எழும்பிகிட்டு இருக்கு? எதுக்காக ஜம்ப ஜபம்? சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள். அதானே இன்னைக்கு நம்ம மெயின் ஃபோக்கஸே, மெயின் பிரச்சனை என்னது? எல்லா சர்ச்சுக்கும் சுவிசேஷ எதிர்ப்பாளருடைய பிரச்சனை. அது ரெண்டாவது தான், முதல்ல பாவத்தோடு போராடணும். அல்லேலூயா. இன்னைக்கு உலக நாடுகளை பயங்கரமாய் கபலீகரம் செய்து வருகிறது ஓரின சேர்க்கை பாவம். எல்லா தேசங்களும் அங்கீகாரம் கொடுத்தாச்சு. ஏன்னா தேசத்தில் இருக்கிற அதிகாரிகள் அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, மெஜாரிட்டி வந்துருச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க? கொடுத்துருவாங்க. அதான் அவங்க சட்டம். ஆனால் இந்த சட்டம் ஒரு நாளும் மாறாத சட்டம். அல்லேலூயா. இதை நாம் கீழ்ப்படிந்தே ஆகணும். அப்போ இன்றைக்கு மேலை நாடுகளுடைய நிலைமை, பிள்ளைகளை ஸ்கூலில் விட முடியல, அந்த டீச்சிங் கொடுக்குறாங்க. வேண்டாத டீச்சிங்கை வயதுக்கு முன்னால் கொடுக்குறாங்க. என்ன செய்யறது? இன்னும் எத்தனையோ கஷ்டங்கள். இந்த பாவம் அப்படியே பயங்கரமாக எழும்புது. இந்தியா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. அங்கே நடக்கிறது ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு பிறகு இங்கே நடக்குது. அப்போ அடுத்த நமக்கு வரக்கூடிய சவால் அதுதான். ஆகவே இதையும் நாம் புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு நீங்கள் எந்த போராட்டத்தில் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வல்லமையாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. ஈசாக்க போல பொறுமையாக இருங்க. கர்த்தர் வாக்குவாதங்களையும் சண்டைகளையும் முடிய பண்ணி உங்களுக்கு ஒரு சமாதானமான இரக்கபோத்தை தருவார். அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் கஷ்டப்பட்டார்கள்.
வனாந்திரத்திலேயே யுத்தங்களை சந்தித்தார்கள். கானானுக்குள் வந்தபொழுது யோசுவாவுடைய ஆரம்ப காலத்தில் பயங்கரமான யுத்தங்கள், ஒரு நாள் கூட யுத்தம் இல்லாம இருக்க முடியாது, அவ்வளவு யுத்தம். ஆனால் அவனை பற்றி கடைசியில் சொல்லி இருக்கிறது, ஒரு யுத்தமே இல்லாத இளைப்பாறுதலின் காலத்தை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். அதுக்கு பிறகு யோசுவா நீண்ட நாள் இருந்து மரித்தான். அல்லேலூயா. ஆரம்ப காலம் யுத்தமே வாழ்க்கையாக யோசுவாவுக்கு இருந்தது. ஆனால் கர்த்தர் சத்துருக்களை விலக்கி அவனுக்கு ஒரு இளைப்பாறுதலின் காலத்தை கொடுத்தார். அவன் சந்தோஷமா சமாதானமா இருந்தான். அல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கை கிட்டத்தட்ட 75% மேல யுத்தம் தான், யுத்தம். ஆனால் அவன் சரித்திரத்தில் தான் எழுதியிருக்கு, கர்த்தர் தாவீதை அவனுடைய சத்துருக்கள் எல்லாருடைய கைக்கும் விலக்கி இளைப்பாறும்படி செய்தார். அல்லேலூயா. அந்த இளைப்பாறுதல் அவன் மகன் 40 வருஷமா அனுபவித்தான், ஒரு யுத்தமும் கிடையாது சாலமோனுக்கு. நம்முடைய கர்த்தர் இளைப்பாறுதலை தருகிறவர். அல்லேலூயா. வாக்குவாதங்களுக்கும் போராட்டங்களுக்கும் யுத்தங்களுக்கும் முடிவு பண்ணுகிறவர். வீட்டில் யுத்தமா, இல்லை வீட்டிலையும் பக்கத்து வீட்டுக்கும் யுத்தமா, இல்லை வேலை ஸ்தலத்தில் யுத்தமா, சிலர் சபைக்குள்ளேயே யுத்தம். சபை தான் அடைக்கலப்பட்டனும், சபைதான் சமாதான தாபரம், அங்கே வந்து ஒரு விசுவாசி ஒரு விசுவாசிக்கு விரோதமாக போராடுறது செய்யவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கேயும் நாம் அனுபவிக்கிற சகல போராட்டத்திற்கும் இயேசு ஒரு விடுதலை தருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒன்று, நாம் தேசத்தில் பலுகம் படிக்க கர்த்தர் நமக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு, இடம் உண்டாக்கி இருக்கிறார். இதை மட்டும் நல்லா கவனிங்க. நான் சுமார் 2 பாயிண்ட்ல சொல்லி ஜபத்தில் நடத்த விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் தேசத்தில் பலுகணும். 1, பயாலஜிக்கல் குரோத். இன்னைக்கு நிறைய பேருக்கு புத்திரபாக்கியம் இல்லையேன்னு பெரிய பிரச்சனை. இது ஒரு கட்டு, அதை உடைக்கணும். அல்லேலூயா. யாருக்காவது அப்படி இருந்தீங்கன்னா வருத்தத்தோட நீங்க இருப்பீங்க. சில வேளை இத்தனை வருஷமா நான் கேட்டுட்டு இருக்கனே, எனக்கு ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்காதா? நம்முடைய தேவன் நம்மை பலுகி பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. ஆதாமுக்கே கொடுத்த கட்டளை அதுதான். இன்னைக்கு அவர் ஒன்றும் மாற்றிடல. நம்ம ஆட்கள் தான் சொல்லுவாங்க, V2 அவர் 2 இப்போ V2 நாம் இருவர், நமக்கு ஒருவர்னு ஆக்கி போட்டாங்க. இனி ஒன்றும் இல்லைன்னு ஆக்கி போட போறாங்க போல இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா தேவ பிள்ளைகள் இதெல்லாம் சட்டம் பண்ணக்கூடாது. கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. என்ன சொல்லி இருக்கிறாரு? அதைத்தான் செய்யணும். அல்லேலூயா. சரி, புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஏன் தரமாட்டார்? பகிராக்கியமா கேளுங்க. அப்பா உங்களால முடியாதா? நீங்க எல்லாவற்றுக்கும் தகப்பன், சிருஷ்டிகராகிய தெய்வம். ஏன்னா எனக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை தாங்க. நீங்க அதுக்காக அழுது அழுது இருந்தது போதும். இன்றைக்கு வைராக்கியமா அப்பாட்ட கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னாள் அழுதால் அவளுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆனா அன்னாள் என்னைக்கும் அழுதுகிட்டு இருக்க கூடாது. அன்னைக்கு ஒரு நாள் வந்து நல்லா அழுதா தேவாலயத்துல, அப்புறம் அவள் துக்கமுகமாய் சொல்லுங்க. அப்புறம் அவள் அன்னைக்கு அழுது அங்க ஊற்றிடணும், அதை முடிச்சிடணும். பிறகு துக்கமுகமாய் இருக்க கூடாது. டாக்டர்ஸே சொல்றாங்க, இந்த இது பிரெக்னன்சி ஆகிறதுக்கு ஒரு பெரிய தடை சில எமோஷன்ஸ். அதுல ஒண்ணு கவலை. ஒவ்வொரு உணர்ச்சி வரும்போது சில கிளான்ஸ் வந்து அதிகமா சுரந்துரும் பாடியில, சில கிளான்ஸ் வந்து அடைக்கப்பட்டுரும், அது வந்து செக்ரீட் ஆகாது. இதுதான் இம்பேலன்ஸை உண்டாக்குறது. அப்போ அதில் வந்து இந்த ப்ரெக்னன்சி வராதது காரணம் மிக முக்கியமாக இவங்க அது துக்கப்பட்டு துக்கப்பட்டு அழுது அழுது அதுவே ஒரு தடையாய் மாறுகிறது. அப்போ இந்த அழுகை எப்படி மாறும், கண்ணீர் துக்கம் எப்படி மாறும்? அன்னாளை போல வந்து ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து என்ன செய்யணும், அழணும். இந்த ஜப நாட்கள் ஆசீர்வாதமான நாட்கள். இன்னும் 2 நாள் தான் இருக்கு, ஒரு நாள் வந்துருங்க. வந்து அன்னைக்கு அதுக்கே அழுங்க ஆண்டவரிடத்தில். அன்னால போல இனி அழக்கூடாது. ஒரே நாள் அழு, எவ்வளோ அழனுமோ அழுது ஜெபிங். புருஷமாரெல்லாம் வீட்டில் ஜாலியாக இருங்க. என்ன அதே சகோதரிகள் வந்து புத்திர பாக்கியத்துக்காக ஒரே அழுக, அவங்க புருஷன் எங்கம்மான்னு கேட்டா அவருக்கு அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை போல. ஈசாக்கு மலடியாக இருந்த தன் மனைவிக்காக சொல்லுங்க, அதுவும் நீங்க தான் சொல்லணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்தான்? விண்ணப்பம், வேண்டுதல் செய்தான். கர்த்தர் 20 வருஷம் அடைப்பட்டிருந்த அந்த கர்ப்பத்தை திறந்தார். அல்லேலூயா. கணவனும் மனைவியும் சேர்ந்து, ரெண்டு பேரும் விசுவாசிகளா இருக்கிறீங்கன்னா
இந்த காரியத்துல ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் குறை பேசாதீங்க. வேணும்னே ஒரு இதுக்காக, பிரஸ்டீஜுக்காக, தன்னை காக்கிறதுக்காக அபாண்டமான பேச்சுகள் அதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணுங்க. இந்த ஜப நாட்கள்ல கத்தர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. அன்னாளுக்கு அந்த ஏலி மூலம் ஒரு வார்த்தையை தான் கொடுத்தார், ஒரு வார்த்தை தான். அவ அப்படி எடுத்துட்டு அப்புறம் அவ துக்கமுகமா இருக்கல. அல்லேலூயா. கத்தர் பெரிய சாமுவேலை கொடுத்தார். ஆமென். பைபிள்ல நீங்க படிச்சு பாருங்க, இந்த லேட் ஆகிற ஆளுகளுக்கெல்லாம் வந்து பிறந்தது கிரேட்டான ஆட்கள் தான். அல்லேலூயா. அதனால உங்களுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். உங்க வயிற்றுல பிறக்க பிள்ளையை கொண்டு தேசத்தையே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா இருக்கலாம். அல்லேலூயா. நீங்கள் வைராக்கியமா அதை கேட்டு ஆண்டவரிடத்துல வாங்குங்க, புத்திர பாக்கியம். அதே மாதிரி பலகி பெருகுங்கள் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது இறுதி இயேசுவின் இறுதி கட்டளை, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. நீங்கள் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதுதான் இயேசுடைய கட்டளை. இன்னைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நம்ம ஆண்டவர் நம்மளை அந்த பயங்கரமான அக்கினி கடல்ல இருந்து காப்பாற்றினார். இயேசுவின் வருகையில நாம இயேசுவோட போவோம். ஆமேன். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு, எதிர்பார்ப்பு? ஆமேன். அதுக்கு தான் இங்க வர்றதே நம்ம, இல்லையா? நம்ம நம்முடைய கோல் என்ன? இயேசு சீக்கிரம் வருவார், எக்காலம் துணிக்கும், அங்க நம்ம ஒரு இமை பொழுதுல அங்க நிக்கணும். அப்போ இதுக்கு நம்ம இமைப்பொழுதுல அங்க ஆயத்தமாயிட்டு இருக்கும் பொழுதே நம்ம குடும்பத்தையும் ஒண்ணு ரெடி பண்ணணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் ரெடி பண்ணணும். அந்த ஆத்தும ஆதாயம் அது இன்றைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்கணும். உண்மையா என் ஆத்துமா பாவத்திலிருந்து மீட்கப்பட்டது, பிசாசின் அதிகாரத்திலிருந்து மீட்கப்பட்டதுன்னா என்னால சும்மா இருக்க முடியாது. ஏன்னா நான் அந்த பெரிய ரட்சிப்பை நான் ரசிச்சிருக்கேன். நான் அடுத்த ஆளுக்கு அதை சொல்லுவேன். அல்லேலூயா. ஒரு கடையில ஒரு இதை தள்ளுபடியா அல்லது மலிவு விற்பனை போட்டா சும்மா போன் அடிச்சு அடிச்சு எல்லாருக்கும் சொல்லுவீங்க, உங்களுக்கு கடைக்காரன் விளம்பரதாரரா வச்சானா? இல்லவே இல்லை, நீங்க செல்ஃபா. அப்போ ஒரு துணிக்கு அவ்வளவு விளம்பரம். எங்க ஊர்ல மீன் கடை உண்டு, அப்போ ஒரு கூட்டம் வாங்க போகும், ஒரு கூட்டம் வாங்கிட்டு திரும்ப வரும். திரும்ப வர ஆள் எல்லாம் நற்செய்தி சொல்லிட்டே போகும். அந்த அந்த ஆள்கிட்ட போ, இந்த மீன் இருக்கு, போ போ போ, சீக்கிரம் போ, ஓடி போ. என்ன நற்செய்தி? மீனுக்கு நற்செய்தி, துணிக்கு நற்செய்தி, ஆனா இந்த பெரிய ரட்சிப்பை பெற்றுவிட்டு வாயை அடைச்சி வச்சுட்டு இருக்கிறது பெரிய தப்பு, பெரிய தப்பு. இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்படாத காரணம் ரட்சிக்கப்பட்டவங்க அதை சொல்லாதனால. ஆமென். இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம், ஆண்டவர் எனக்கு இடம் உண்டாக்கினார். எதற்காக? நாங்க என்ன செய்யணும்? பலுகி பெருகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே மாதிரி சுவிசேஷ ஊழியங்கள் முன்னெடுக்கணும். பலரும் இன்னைக்கு சொல்றாங்க இப்பெல்லாம் செய்யக்கூடாது, இப்பெல்லாம் இப்பதான் செய்யணும். ராமன் சொல்லுங்க, ஏன் இப்ப செய்யக்கூடாது? சிலர் எதிர்க்கிறாங்க, எந்த காலத்திலும் எதிர்த்தாங்கல்ல. இப்பவாவது நிறைய அமைப்புகள் இருக்கு, எங்கேயாவது பிரச்சனை நடந்தா உடனே வந்து அதிகாரிகள்கிட்ட பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பேதுரு பவுல் வாழ்ந்த காலத்தில் அப்படி யாராவது இருந்தார்களா? அவங்க தான் பார்த்துக்கிடணும் எல்லாத்தையும். ஆனா பாருங்க என்ன மாதிரி பண்ணாங்க. இன்றைக்கு நாம இந்த மாதிரி தப்பான கண்ணோட்டத்தில் முடிவெடுத்துடக்கூடாது. சபை இறங்கி சமுதாயத்தில் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கடமலகுண்டு சர்ச்சில் இப்படி ஒன்று ஆரம்பிச்சு ஒரு ஜனவரி 1st ஜோம் பண்ணி மாதம் ஒரு வருவாய் கிராமத்தை சந்திப்போம் சொல்லி பிளான் பண்ணி போனோம். 2nd மாதம் நினைக்கிறேன் பிடிச்சு கொண்டு ஒரு இந்து கோயிலுக்குள்ளே கொண்டு வச்சு இந்த இதெல்லாம் வரமாட்டேங்க நமக்கு என்னது கலர் கலராக பூசுவாங்கல்ல இதையெல்லாம் அந்த விசுவாசிகள் மேலே பூசி அவங்கள கஷ்டப்படுத்தி ரொம்ப தீமை செய்தார். நான் நினச்சேன் அப்போ நம்ம திட்டமே ஃபெயிலியர் ஆகிடுமோன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் மக்கள் ஸ்ட்ராங்காக இறங்கி போகிறாங்க. ஆமேன். பயப்படவே இல்லை. ஒரு 30 பேர்கிட்ட போகிறாங்க வேனில் ஏறி போய். இப்போ இது வரைக்கும் நடக்குது, 2 தடவை இப்படி பண்ணாங்க. அதனால் நம்ம சுவிசேஷம் அறிவிப்பது கர்த்தருடைய கட்டளை. அல்லேலூயா. 2வது, இந்திய தேசம் அரசியலமைப்பு சட்டத்திலே நமக்கு தந்திருக்கிற உரிமை. ஆமேன். ஏன் அந்த உரிமையை நம்ம பயன்படுத்தக்கூடாது? செய்யணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். கிளை விட்டு சபைகள் என்ன செய்யணும்? பரம்பணும், தேசத்தை தன் பலனால் நிரப்பணும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு இடம் உண்டாக்குனது எதற்காக? இன்னும் கொஞ்சம் கூட வசதியாக வந்து நம்ம கார் பார்க்கிங் எல்லாம் இப்போ வசதியாயிடுச்சு, ஏசி இப்போ ஏற்கனவே வந்தாச்சு,
இனி எப்படா இங்கெல்லாம் சேர் போடுவான்னு பார்த்துட்டு இருக்கீங்களோ தெரியல. இப்படி எல்லாம் வசதியை பெருக்கி பெருக்கி சும்மா அப்படி உள்ள உட்காந்தா அது ஆண்டவருக்கே பிடிக்காது. நமக்கு எவ்வளோ ஆண்டவர் ஃப்ரீடம் தர்றாரோ அவ்வளோ தூரம் நம்மளும் என்ன செய்யணும், ஆண்டவருக்காக எழும்பணும். அல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசுக்கு சித்தினா இன்றோடு முடிந்தது மகனே, இயேசுக்கு சித்தினா இன்றோடு முடிந்தது மகளே. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். நாள் தோறும் காட்டுவேன் பயப்படாதே. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரையே நோக்கி பாருங்க. நடக்கும் பாதையில் நடந்துக்கப்பா. நாள் தோறும் காட்டுவேன் பயப்படாதே. தேசத்தில் பழகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினே. தேசத்தில் பழகும்படி உனக்கு இடம் உண்டு. உண்டு நான் உனக்கு போதித்து நடப்பாதையே. எங்களை போதித்து நடத்துங்க. அதுக்காகவே என்னை கற்பணித்து நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு ரெகபோத். ஆமே. விசுவாசத்தோடு அதை பெற்றுக் கொள்ளுகிறோம். முடிந்தது மகளே, எனக்கு சித்தினா இன்றோடு முடிந்தது மகளே. தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்க. இனி வாக்குவாதம் இல்லை. இனி போராடுகிறவர்களை தேடியும் நான் காண்பதில்லை. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார். எனக்கு யுத்தம் உண்டு, ஆனால் கேரண்டியான ஜெயம் எனக்கு உண்டு. ஆமே. உனக்கு இடம் உண்டாக்குகிற கர்த்தர். அந்த வழியில் நீ வளர்ந்து வந்த பொழுது ஒருவேளை இன்றைக்கு கோடரி தண்ணீரில் முழுகி விட்டதா, அந்த வெள்ளிக்காசு களைந்து விட்டதா, கர்த்தரை திரும்ப தர வல்லவராகவே இருக்கிறார். உடைய தீர்க்க தரிசன வரம் இன்றைக்கு விழுந்து விட்டதா, உடைய அந்நிய பாஷையின் வரம் இன்றைக்கு மங்கி போய் விட்டதா, காலத்தினுடைய ஜபம் என்கிற வரம் இன்றைக்கு குறைந்து காணப்படுகிறதா? எந்த கோடரி தண்ணீரிலே விழுந்தது? இன்று கர்த்தர் அதை மிதக்க பண்ண வல்லவனாக இருக்கிறார். தேவ பிள்ளையே, பாடும் பொழுது ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பியுங்கள். உங்கள் காரியத்தை கர்த்தருக்கு முன்பாக வைத்து ஆண்டவரே செய்யப்பா என்று சொல்லுங்கள். என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என் நெருக்கங்களை மாற்றும் கர்த்தாவே. அலுவலகத்திலே, சொந்த வீட்டிலே, தெருவிலே நான் அனுபவிக்கிற நெருக்கங்கள், சும்மா சும்மா சண்டைக்கு வர்றாங்க, சும்மா சும்மா லெட்டர் கம்ப்ளைண்ட் அனுப்புறாங்க. இயேசுவே, எனக்கு ஒரு ரக்கபோத்தை இன்றைக்கு திறக்கிறீரப்பா, இன்றைக்கு திறக்கிறீரப்பா. இந்த வாக்குவாதங்களும் சண்டைகளும் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு முடிந்து போகிறது. ஆமென். Yes, in the name of Jesus. அது இன்றைக்கு முடிந்து போகிறது. ஹல்லேலூயா. ஓ க்ளோரி. கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்குகிறார். நான் குடியிருப்பதற்காக ஒரு வீடு வேண்டும். இவ்வளோ நாட்கள் ஜெபித்தேன். கர்த்தர் எனக்கு இன்றைக்கு அந்த ஆரம்ப வேலையை செய்ய தொடங்கிவிட்டார். எஸ், பெற்றுக்கொள்ளுகிறேன். உங்க கையில பெற்றுக்கொள்ளுகிறேன். க்ளோரி, ஹல்லேலூயா. என் குடும்பத்துக்குள்ள, என் வேலை ஸ்தலத்துல என்னால அசைய முடியாம, மூவ் பண்ண முடியாம இருக்கக்கூடிய பல்வேறு நெருக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் அந்த நெருக்கங்கள் மாறுகிறது. உள்ளங்கள் திறக்கிறது. எஸ், கீழ்ப்படிதல் வருகிறது, ஒத்துழைப்பு வருகிறது. இயேசுவின் நாமத்தில் நடக்காத காரியமே கிடையாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். செபிக்கிற தேவ பிள்ளையே, இயேசுவை விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, உனக்காக எல்லாவற்றையும் செய்ய இயேசு போதுமானவராயிருக்கிறார். உன்னுடைய இயேசுக்கை முடியும் பண்ணுகிறார். உன் சித்தனாவை முடியும் பண்ணுகிறார். உனக்கு ரக்கமத்தை இன்று இரவு கர்த்தர் திறக்கிறார். கர்த்தர் இடம் உண்டாக்கும் பொழுது யாராலும் தடுக்க முடியாது. ஓ, நோபடி கேன் ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் யூ. ஒருத்தனாலும் நிற்க முடியாது. ஓடி போவார்கள், அவர்கள் ஓடி போவார்கள்.
அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். உள்ள கபா சபாலா கபா ரபா தரா சாலா ஓலி கபா தரா சாதரா பௌ தலா சாலா பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளங்களில் விசுவாசத்தை எழுப்புவீராக. ஒரு சந்தேகமே இல்லை, அவிசுவாசமே இல்லை. We are receiving it. நாங்கள் இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். உலாபா சிக்கா மாரா துனா சந்தா ஓ லபா ரபா சபா லபா கபா ரபா எல்லா வாக்குவாதங்களும் சண்டைகளும் எல்லா பரியாசங்களும் எல்லா நெருக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைந்து ஓடட்டும். தண்ணீர் உடைந்தோடுவது போல இந்த பொல்லாத கிரியைகள் உடைந்து ஓடி போகட்டும். தண்ணீர் போனால் திரும்ப வராது, அதே போல இது ஒளிந்து போகட்டும். கரங்களை கர்த்தருக்கு நேராக நீட்டுவோம், கர்த்தருக்கு நேராக நீட்டுவோம். நான் ஆத்துமாதாயம் செய்வேன் அப்பா. என் நண்பர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுவேன். எங்கெல்லாம் சொல்ல எனக்கு வழி கிடைக்குமோ எல்லா இடமும் சொல்லுவேன். ஆமே, நான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன். என் இயேசுவுக்காக, இயேசுவுடைய ராஜ்யத்துக்காக, என்னை வாழ வைத்த தெய்வத்துக்காக, என்னை அக்னி கடலுக்கு விலக்கி மீட்ட கர்த்தருக்காக, ஓ நீங்க சிலுவையில் பட்ட பாடுகள் வீணாய் போகாதபடி நான் இறங்கி செயல்படுவேன். நான் சுவிசேஷ ஊழிய செய்வேன். யாரோடு கர்த்தர் பேசுகிறார், யாரோடு பேசுகிறார்? நீங்கள் நாலு பேர் சேர்ந்தால் ஆமென் இந்த இடத்திலிருந்து சுவிசேஷ தீபத்தை கோயம்புத்தூர் பட்டணம் முழுவதும் கொண்டு போகலாம், கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதும் கொண்டு போகலாம். தெருக்கள் தெருக்களாய் உங்களுடைய ஆமென் அந்த வார்டு வார்டாக திட்டமிட்ட ஊழியத்தை செய்வீர்களாக. கர்த்தர் செய்வார், இந்த சபை ஆத்துமாக்களால் நிரப்புவார். ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.